வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழன் அப்டேட் சேனல். நான் உங்கள் ரவி. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏஞ்சல் ஃபிஷ் அண்ட் லைவ் பிளான்ட் எப்படி செட் பண்ணணும், ப்ளஸ் எது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிற வீடியோவை இன்னைக்கு நாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த தமிழன் அப்டேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது போன்ற உங்களுக்கு உபயோகரமான தகவல் அடிக்கடி காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு லைவ் பிளான்ட் எப்படி செட் பண்ணணும் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது மூலிமா உங்களுக்கும் ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஏஞ்சல் ஃபிஷ்ஷை பற்றி சொல்லிடுறேன். ஏஞ்சல் ஃபிஷ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபிஷ். அக்வேரியம் செட் பண்ணுறாங்க, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ப்ளஸ் வந்து மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கணும், அந்த ஃபிஷ்ஷும் வந்து எந்த விதமான அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஏற்ற ஃபிஷ் ஏஞ்சல் ஃபிஷ். இந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஃபாஸ்ட்டு மூமெண்ட்டு அண்டு ஒரு அக்ரெசிவ், இந்த மாதிரி ஒரு எந்த விதமான இதுவுமே இருக்காது. தண்ணியில் இருக்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு ஸ்விம் பண்ணும்போது கூட ரொம்ப பொறுமையாக தான் ஸ்விம் பண்ணும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். குழந்தைங்க, லேடிஸ் அண்டு யாராவது ரிலேட்டிவ் வந்தாலுமே கூட இந்த ஃபிஷ்ஷை வந்து ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பாங்க. நீங்களுமே கூட ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு மற்ற ஃபிஷ்ஷை கம்பேர் பண்ணுறதை விட இந்த ஃபிஷ் டேங்க்கு பக்கத்தில் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் அமைதியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸேஷன் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா, சரி. அதுக்கு அடுத்தது இந்த லைவ் பிளான்ட் பாருங்கள் எப்படி கேப் விட்டு கேப் விட்டு ஒரு மாடலாக வந்து செட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லைவ் பிளான்ட்டு நீங்கள் ரொம்ப க்ளோஸ்அப்பில் வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு தனி ஃபீல், ஒரு கடலில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இது பெரிய தொட்டியில் வச்சா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சின்ன தொட்டியில் ஃபில்டர் ஏர் பம்ப்பு இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லா தொட்டிலையும் இதை வந்து வைக்க முடியாது. ஸோ அதுக்கடுத்து இதை பார்க்கணும் அப்படிங்கிறப்ப இந்த லைவ் பாருங்கள் எப்படி இருக்கு, ட்ரீலாம் பாருங்கள். ஸோ இது இன்னும் வளரும். அடுத்தது தண்ணியில் மிதக்கக்கூடிய செடிகளும் இருக்குது. அது தண்ணியிலேயே மண்ணெலாம் இல்லாமையே தண்ணியிலேயே வளரக்கூடிய பிளான்ட்டும் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பீஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபிஷ்லாம் இருக்கிறப்ப வாங்கி விட்டிங்கன்னா அது வந்து மறைந்து வாழக்கூடிய மீன்கள் வந்து என்ன பண்ணும், அந்த மாதிரி பிளான்ட்டில் வந்து போயிட்டு மறைந்து சேஃபாக வாழ்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி செடியும் பிளான்ட்டு இருக்குது. இதே சேம் ஏஞ்சல் ஃபிஷ் அதர் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ ஏஞ்சல் ஃபிஷ் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோ கமெண்ட்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரீஸ்லாம் வந்து ஃபாஸ்ட் மூமெண்ட் ஷார்க்கு இந்த மாதிரி இருக்கிற ஃபிஷ்ஷோட டேங்கெல்லாம் வந்து வச்சிங்கன்னா பிளான்ட்டை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அமைதியாக சாஃப்ட் மூமெண்ட் இருக்கிற ஏஞ்சல் ஃபிஷ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கப்பீஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சிங்கன்னா பிளான்ட்டு நல்லா நீட்டாக டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் மிஸ் அவுட் பண்ணியிருந்தால் நான் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுறேன், கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சில நண்பர்கள் வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறீங்க, கமெண்ட்ஸில் வந்து இந்த வீடியோ வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. ஸோ இப்போ ப்ரீடிங்லாம் பற்றி கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த வீடியோ. ஸோ அதனால தான் சம்டைம்ஸ் லேட் ஆகுது வீடியோ, நீங்கள் கேட்ட வீடியோ. ஸோ கண்டிப்பாக நான் எல்லோரும் கேட்ட மாதிரியும் நான் வீடியோ ஒவ்வொன்றும் அப்லோட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான உபயோகரமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.